ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாக இருங்கள் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் ஆதியாகமம் 12:2, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதங்களை பெறுவது என்பது வேறு, நாம் ஆசீர்வாதமாக இருப்பது என்பது வேறு. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் வேறு, ஆசீர்வாதமாக இருப்பவர்கள் என்பவர்கள் வேறு. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேடுகிறவர்களாக மட்டுமின்றி நாம் பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவ விருப்பம். அதாவது நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவு, நம்முடைய தொடர்புகள் ஆகியவற்றை பிறர் தேவனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று எண்ணும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை நிலை உயர வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒன்று, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதாகும். தேவனுக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமன்றி அநேகருக்கு நம்மையே ஆசீர்வாதங்களாக விளங்க செய்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், பஞ்ச காலத்தில் எலியா ஒரு ஏழை வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டாருக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததால் அந்த வீடு பஞ்சத்தால் அழியாமல் பாதுகாக்கப்பட்டது. சூனேம் ஊருக்கு சென்ற எலிசா அங்கே ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். எனவே அத்தகைய மனிதனுக்கு சௌரியமான ஒரு தங்குமிடத்தை கட்டி கொடுக்க அந்த குடும்பத்தினர் விரும்பினர். இன்னொரு உதாரணத்தை கூட பார்க்கலன்னா, யோசேப்பு அந்நிய தேசத்தில் அடிமையாயிருந்தான். ஆயினும் தேவன் அவனையே ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாக அந்த தேசத்திற்கு கொடுத்தார். எனவே அந்த நாடு அழிவிலிருந்து, தீங்கிலிருந்து, பஞ்சத்திலிருந்து தப்பியது. அது மாத்திரமல்ல, இவன் கொடுத்த ஆலோசனையினாலே அந்த தேசம் முழுவதும் பஞ்சத்தில் போஷிக்கப்பட்டது என்பதை நாம் சரித்திரங்களிலும் பார்க்கலாம், வேதாமத்திலும் பார்க்கலாம். பாபிலோன் அரண்மனையில் தானியேல் தேவனுடைய ஒரு ஆசீர்வாதமாக விளங்கியதால் தேவனுடைய நாமம் பாவம் நிறைந்த மக்கள் மத்தியிலும் மகிமைப்பட்டது. விக்கிரக ஆராதனை நிறைந்த பாபிலோன் தேசத்திலே அவன் பக்தி உள்ளவனாக விளங்கினான். அவன் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். வாசித்த யோசேப்பாகட்டும், வாசித்த எலியாவாகட்டும், எல்லாருமே பல பாடுகளின் மத்தியிலே அவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் அந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தருக்காக நின்றார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாக்கினார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்தார். தேவனோடு நமக்கு ஐக்கியமும் அன்பும் எந்த அளவுக்கு பெறுகிறதோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க செய்வார். நாம் வீட்டிற்கு, பிறருக்கு, சபைக்கு, சமுதாயத்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களாக விளங்குவதே பரிசுத்த வாழ்வின் நிறைவாகும். நீங்கள் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ நாட்களாக தேவ ஆலயத்துக்கு வருகிறீர்கள், தேவனை துதிக்கிறீர்கள், தேவ காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள், நாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக விளங்குகிறோம்? சிலர் தங்களை தேவன் மிகுதியாக ஆசீர்வதித்திருப்பதாக சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய சொந்த குடும்பம்தான் அவர்களுக்கு பெரிதாக இருக்கும். நாம் உண்மையாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நாம் நிச்சயம் பிறருக்கு ஆசீர்வாதமாகவே இருப்போம். இந்த கருத்தை நீங்கள் சிந்திக்கும்படி உங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். பிறருடைய கவலைகளை குறித்து கொஞ்சமும் நாம் கவலைப்படுவோமானால் நம்முடைய கவலைகளில் பெரும் பகுதி கரைந்துவிடும். இந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தியுங்கள். பிறருடைய கவலைகளை குறித்து கொஞ்சமாவது நாம் கவலைப்படுவோமானால் நம்முடைய கவலைகளில் பெரும் பகுதி கரைந்துவிடும், காணாமல் போயிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆகையால் நான் எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை பார்க்கிலும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை நடத்தட்டும், நம்மை உபயோகப்படுத்தட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஆமென். காலை நேரம் இன்ப ஜப தியானமே.